ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நடக்க போகுது? 12/4/2022 துவங்கி 30/10/2023 வரை ராகு கேது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறார். அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வராரு, கேது வந்து துலாம் வீட்டுக்கு வராங்க. இது துவங்குவது ஏப்ரல் மாதம் 12/2022 துவங்குது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது பற்றிய குறிப்புகள் வரப்போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க போதோ அப்படின்லாம் எந்த வித பயமுமே பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் 2022 இரண்டு கிரகங்கள் தன்னும் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி மாறி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வரப்போகிறாங்க. ரெண்டுமே ரொம்ப மேஜர் பிளானட்ஸ். ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. ஸோ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 3 மாதங்கள் அன்ஃபேவரபுளாக மாறும், மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபேவரபுளாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுத்தமாக வந்து இந்த வருஷம் முழுக்கவே எனக்கு நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் அமைவதற்கே 100% சாத்தியங்கள் இருக்க போகுது இந்த 2022 முழுக்க. அதனால் ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கும் எண்கணித ரீதியான பலன்களை இங்கே நான் கொடுக்க இருப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வருடம் முழுக்க. அது எப்படி கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இறுதியில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் அனுப்பி வைக்கப்படும். புதனுக்குரிய 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஒரே வரியில் சொல்லணும்னா, இது ஒரு பழையன கழிதலுக்கான காலம். பழைய நெகட்டிவான விஷயங்கள், பழையன கழிதல்ங்கிறது நெகட்டிவான விஷயங்கள் போவதற்கான, உங்களை விட்டு நீங்குவதற்கான காலம். இது பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறையா உள்ளார வரப்போகுது. இது வந்து ராகு கேதுவின் அடிப்படையில் மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இதே காலகட்டத்தில் தான் வந்து குரு பெயர்ச்சியும் நிகழுது, சனி பெயர்ச்சியும் நிகழுது. ரெண்டுமே ரொம்ப பெரிய கிரகம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு மாற்றங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் நிகழப்போகுது. இப்போ மேஷ ராசிக்கு வரக்கூடிய இந்த ராகுவும் சரி, துலாமில் போகக்கூடிய கேதுவும் சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன கொண்டு வரும்னா, ஒரு மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு பழைய வில்லங்கத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து துடை தெரிய போகுது. இப்போ உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு சொத்து வில்லங்கத்தில் இருக்குது அல்லது குடும்ப பஞ்சாயத்தில் இருக்குன்னா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சுமூகமாக தீர்க்கப்படும். உங்களுக்கு கைக்கு வர வேண்டியது வந்து சேரும். நீங்கள் அடுத்த வேலையை ரொம்ப தெம்பாக கவனிக்க போகலாம். இதுவே எவ்வளோ பெரிய ரிலீஃப், இதுதான் கொடுக்க போகுது இந்த காலகட்டம். ஒரு மன அமைதியையும் ஒரு ரிலீஃபையும் கொடுக்க போகுது. அதுவே வந்து ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையப்போகுது. நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமாகவே அமைது தான். ஒரு சில தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 5/14/23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை நெகட்டிவான விஷயங்கள் நீங்குது, அது மட்டும் நல்லபடியாக நடக்குது. பாசிட்டிவான விஷயங்கள்ங்கிறது இந்த நெகட்டிவ் விஷயங்கள் நீங்குவதன் மூலமாக நீங்கள் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கணும். மற்றபடி ரொம்ப பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இதில் வந்து ரொம்ப ஒரு பேராசைப்பட்டு அல்லது ரொம்ப ஒரு அதிக எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய ஜாபை விட்டுட்டு ஒரு பெரிய இடத்துக்கு தாவணும்னு நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். இருக்கக்கூடிய வியாபாரத்தை விட்டுட்டு புதிய ஒரு வியாபாரத்திற்கு, அதான் கையில் காசு வந்துருச்சு, பழைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நம்ம கையில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த பெரிய அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போகும்போது அது அடுத்த பஞ்சாயத்து அடுத்த ஒரு பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ இதை மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே போதும், இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல காலம்னே நீங்கள் எடுத்துக்கலாம்.
நிச்சயம் வந்து நெகட்டிவ்ங்கிறது நடந்துடாது, இருக்கக்கூடிய நெகட்டிவும் கழியக்கூடிய ஒரு காலமாகவே இது நீங்கள் எடுத்துக்கணும். வீடு மாற்றம்ங்கிறது நிகழும், சேஞ்ச் ஆஃப் ஹவுஸ் அப்படி வந்துச்சுன்னா வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அது நிச்சயம் வந்து இப்போ நீங்கள் இருந்த இடத்தை விட செல்லக்கூடிய இடம் வந்து வசதிகள் அதிகமாகவும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் அது இருக்கவே போகுது. அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும். சரி, ஒரு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது, அல்லது கெட்ட விஷயங்கள் நீங்குதுங்கும்போது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அது வந்து நல்லாவே இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். அதையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 2020-2021 மாதிரி நிச்சயம் சிக்கல்களை சங்கடங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது மாதிரி இனிமேல் வரவே வராது. ஏன்னா அந்த பாதிப்புகளையே பார்த்துட்டு வந்த உங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ரிலீஃபை தரக்கூடிய ஒரு வகையாக செயல்பட போகுது. ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நிச்சயம் வந்து நீங்கள் 2023 நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அப்போ எங்கேருந்து தூங்கணும், இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்துட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையில் தான் இந்த ஃபேஸே இருக்க போகுது. குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க, ஏன்னா நிறைய டைவர்ஷன்ஸுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ரிலீஃபுன்னு நிகழும் போது தான் நம்ம மைண்டு வந்து சம்டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை நாடி போகும். அப்படி போகும்போது நம்ம அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சருக்கான ஃபோக்கஸை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதில் மட்டும் நீங்கள் மாணவர்கள் கவனமாக இருக்கணும், வியாபாரிகளுக்கும் சரி. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஞ்சம் தான் எல்லாமே நல்லபடியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு வியாபாரத்தை தூங்குறேன்னு சொல்லிட்டு அதில் போய் முடக்குவீங்க, 2023 மேலே அதில் சர்க்கிள்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிடும். இந்த இடத்துல மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நிகழ்விற்கும் ராகு கேதுவுக்கான பெயர்ச்சிகள். இது பொது பலன்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். இதை பற்றியின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சக்திமிக்க பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லா பயிற்சி காலகட்டத்திலையுமே அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய சக்தியாக பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இந்த பெயர் எண்ணே சம்மந்தப்படும், அதுவே செயல்படும், உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அனுப்புனவங்களே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க, தயவுசெய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கான நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏற்கனவே அனுப்பியவர்கள் அனுப்ப வேண்டாம். புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுப்புங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய நபர்களுக்கான பலன்கள் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன். கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பும் போதே தெளிவான ஒரே டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருந்துச்சு சார் நான் அது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அல்லது தப்பாக நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுப்பும் பொழுதே மிக சரியான பிறந்த தேதி, மிக சரியான பெயர், முழு எழுத்துக்களோட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்திற்குமான பதில் உங்களுக்கான உடனடியாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும் பொழுது என்னால் இம்மிடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவி கஸ்டமர்ஸ் இவங்க, அந்த வாசக அந்த வியூவர்ஸு உங்களுக்கு உடனடியாக நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 days உங்களுக்கு இதற்கான பதிலை அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி.